இந்த வருடம் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு மிகப்பெரிய பட்ஜெட்டில் உருவாகிட்டு இருக்க பேரண்டிய படம் தான் மனிதத்துவம் இயக்கியிருக்க பொன்னீர் செல்வன் இந்த படத்தில் மிகப்பெரிய நட்சத்திர பட்டாலுமே அடிச்சுருக்காங்க இப்போ இந்த படத்தோட தொண்ணூற்றி ஒன்பது சதவீத வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு போஸ்ட் பர்சன் வேலைலாம் போயிட்டுருக்கு இப்போது சின்ன சின்ன பேட்ச் ஒருக்கு மட்டும்தான் பேலன்ஸு ஸோ அதை எடுக்கலான்னு முடிவு பண்ணும்போது தான் மனிதத்துவத்துக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா அவருடைய அந்த படத்தின் ஹீரோயின் ராய் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பேட்ச் ஒர்க்குலாம் என்னால் வந்து சென்னைக்கு வர முடியாது சார் நீங்கள் மும்பைக்கு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுருக்காங்க போல் உடனே வேற வழி இல்லாமல் மும்பைக்கு போய் பேட்ச் ஒர்க்கை வந்து ஷூட் பண்ணியிருக்காராம் அதில் நடித்தது வந்து நம்ம ஜெயம் ரவி தான் இப்போது ஜெயம் ரவி தான் ஹேர்லாம் கட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும் பார்த்தீங்களா வேற வழி விற்க வச்சு தான் அந்த போர்ஷனை முடித்தாங்களாம் ஏற்கனவே இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ ஜெயம் ரவி வந்து ஹேர் கட் பண்ணிதால வந்து மனிதமர்கள் வந்து எல்லார் முறையும் அவரை வந்து கடுமையாக திட்டத்ததாகவும் அதனால் ஜெயம் ரவிக்கு மனசா ஏற்பட்டதாகவும் தகவலாக வந்துச்சு இப்போது மறுபடியும் லாஸ்ட்டாக ஜெயம் ரவி வச்சு அவர் ஷூட் பண்ணிக்காரு வேற வழி இல்லாமல் விற்க வச்சு ஷூட் பண்ணிக்காரு ஒரு பக்கம் ஐஸ்வர் ராய் இன்னொரு பக்கம் ஜெயம் ரவி மொத்தத்தில் இந்த பேச்சு ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு நிச்சயமாக இனி போஸ்ட் போர்ஷன் மட்டும்தான் கண்டிப்பாக இந்த படம் இந்திய சினிமாவையே பெருமைப்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஸோ அதனால தான் இப்போ வரைக்கும் மனிதத்தமர்கள் வந்து போராடிட்டு இருக்காரு ஸோ கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் தமிழ் சினிமாவின் ஒரு பொக்கிசமாக அமையும் என்பது உறுதி இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கவுண்ட் பாஸ் அறிவிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்